எங்கெல்லாம் நீதி இல்லையோ, அநியாயம் இருக்குமோ, அந்த இடங்களெல்லாம் இந்த உலகத்திலே எதிர்பார்க்கப்படுகின்ற நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எதுவுமே என்ன செய்யாது, இருக்காது. அதனால் மனிதர்களை பொறுத்தவரைக்கும் நீதியை விரும்பக்கூடிய மனோநிலையிலும் அநீதியை வெறுக்கக்கூடிய மனோநிலையிலும் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக அவர்கள் இஸ்லாத்திலே உள்ளவர்கள்தான் நீதியாக நடப்பார்கள், இஸ்லாத்திற்கு வெளியே உள்ளவர்கள் அநீதியாக நடப்பார்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இறைவனுடைய விஷயத்தில் இஸ்லாத்திற்கு வெளியே உள்ளவர்கள் அநியாயமாகத்தான் நடப்பார்கள். ஆனால் இறைவன் அல்லாத மனிதர்களோடு மனிதர்கள் பழகுகின்ற விஷயம், மனிதர்களோடு இன்னமுள்ள படைப்புகளோடு பழகுகின்ற விஷயங்கள் என்று எடுத்து நோக்கினோம் என்று சொன்னால், நீதியாக நடக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தாங்கள் சொல்லுகின்ற கொள்கையை நிராகரித்து, அந்த கொள்கையை சொல்வதற்கான சுதந்திரத்தை கொடுக்காமல் அநியாயம் இழைத்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு, அநியாயம் இழைக்கப்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு அபிசீனியாவுக்கு போகுமாறு நபியர்கள் சொன்னார்கள், ஹபஷாவுக்கு போகுமாறு சொன்னார்கள். சொல்லுகின்ற பொழுது எப்படி சொன்னார்கள், இன்ன பிஹா மலிக்கன் ஆதிலன், அங்கே ஒரு நீதமான நேர்மையான ஒரு மன்னர் இருக்கிறார் அப்படின்னு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் முஸ்லிமான மன்னர் அல்ல, ஆனால் நேர்மையான ஒரு மன்னர் என்ன செய்கிறார், இருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹு தாலா, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம் பார்க்கிறோம். எனவே நீதி மனித உலகம் விரும்பக்கூடிய ஒரு அம்சம், அநீதி மனித உலகம் வெறுக்கக்கூடிய ஒரு அம்சம். எங்கெல்லாம் நீதி இருக்கிறதோ, அது தனிப்பட்ட வாழ்விலாக இருந்தாலும் சரி, வியாபாரத்திலாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலாக இருந்தாலும் சரி, ஆட்சியிலாக இருந்தாலும் சரி, எந்த பகுதியாக இருந்தாலும் நீதி இருந்தால் அந்த இடத்தில் சந்தோஷம், நிம்மதி, கஷ்டங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை எல்லாமே இருக்கும். எந்த இடத்தில் நீதி இல்லையோ அந்த இடத்தில் அநியாயமும், அநியாயம் இருக்கின்ற இடத்தில் நிம்மதியின்மை, பயம், அச்சம், அதாவது ஒரு சிறந்த சூழலின்மை என்று எல்லா விதமான பிரச்சனைகளும் இருப்பதற்கான முழு வாய்ப்பும் உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம், நீதி இந்த உலகத்திற்கு மிக முக்கியமான ஒன்று. இந்த உலகம் வாழ்வதற்கு, இந்த உலகிலே நேர்மை நிலைப்பதற்கு, இந்த உலகத்திலே நிம்மதி நிலைப்பதற்கு இந்த நீதி என்கின்ற பகுதி மிக முக்கியமானது. அதாவது இஸ்லாத்திற்கு வெளியே உள்ளவர்களில் நாம் நினைக்கிறோம் இஸ்லாத்திற்கு வெளியே உள்ள எல்லோருமே அநியாயக்காரர்கள் அல்லது நீதியாக நடக்க முடியாது என்று நினைக்கிறோம். இறைவனுடைய விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் ஒரு அந்நியராக இருந்தால், அவர் நீதியாக நடக்க வேண்டும் என்கின்ற மனிதாபிமானமான உணர்வோடு இருந்தால் அவரால் என்ன செய்ய முடியும், நீதியாக நடக்க முடியும். நபியவர்கள் சில மன்னர்களை நீதியான மன்னர்கள் என செய்திருக்கிறார்கள், பாராட்டி இருக்கிறார்கள் இஸ்லாத்திற்கு வெளியே உள்ளவர்கள். இதனால்தான் ஆனால் அதாவது ஒரு கஷ்டமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஆட்சியில் இருந்து கொண்டு நீதியாக நடப்பதற்கிறதே, இது மிக சிரமமான ஒரு விஷயம். ஆட்சியில் இருந்து கொண்டு நீதியாக நடப்பது மிக சிரமமான ஒரு விஷயம். அதாவது முழுமையாக சிரமமாக நடப்பது, முழுமையாக நீதியாக நடப்பது. ஒரு 90% ஒரு மனிதன் முயற்சி எடுத்தாலும் ஒரு 10% அவர் என்ன செய்வார், தவறுவிடக்கூடிய நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆட்சி என்பது நம்ம சர்வசாதாரணமாக ஒரு பலம் கொடுக்கப்பட்டு கணவனாக இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன அதிகாரத்திலே நாம் என்ன செய்து விடுகிறோம், குழந்தைகளுக்கு சில பொழுதுகளில் அநியாயமாக தண்டித்து விடுகிறோம், மனைவியை அநியாயமாக தண்டித்து விடுகிறோம், அநியாயமாக பேசி விடுகிறோம். எதன் காரணமாக, நம்மிடத்திலே அதிகாரம் இருக்கிறது என்பதனால். அதிகாரம் இருந்தால் ஒரு சிறு அளவுக்கு துஷ்பிரயோகம் இருக்கும். இதனால் தான் இஸ்லாம் என்ன சொல்கிறது, நாளை மறுமையில் நிழல் தரப்படக்கூடிய மக்களில் முதல் மனிதனாக யார் இருக்கிறார், இமாமுன் ஆதில், நேர்மையாக நடந்த ஆட்சியாளர், நேர்மையாக நடந்த மனிதர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை, நேர்மையாக நீதியாக நடந்த ஆட்சியாளருக்கு மறுமையில் நிழல் கிடைக்கிறது. அவர் முஸ்லீமாக இருந்தால் மறுமையில் நிழல் கிடைக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்போ நேர்மை நீதி என்பது ஆட்சியில் இருக்கின்ற பொழுது மிக கஷ்டமானது, ஆட்சியில் இருக்கின்ற பொழுது மிக கஷ்டமானது. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இறை பயமும் இல்லாமல், மார்க்க ரீதியான வழிகாட்டவும் இல்லாமல், மறுமை அச்சமும் இல்லாமல் ஒருவர் ஆட்சிக்கு வந்தால் ஒரு முஸ்லிமிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நேர்மையை அவரிடத்தில் நாம் எதிர்பார்க்க முடியாது, அந்த நீதத்தை என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. எனவே இயற்கையாகவே அநியாயக்காரர்கள், ஆட்சியாளர்கள் பொதுவாக அநியாயக்காரர்களாக இருப்பார்கள் என்கின்ற நிலையில் ஒரு முஸ்லீமாக அவர் இல்லாமல் இருந்து, அவர் இன்னும் பல பின்னணிகளோடு இருந்து ஒருவர் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அதற்கு கீழே உள்ள குடிமக்கள் அச்சப்படுவது என்பது ஒரு உலக வளமை. அது மனதிலிருந்து என்ன செய்ய முடியாது, எடுத்து விட முடியாது. ஆனாலும் அதிலும் குறிப்பாக இன்று இந்திய சகோதரர்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கிறதே, அதனது பின்னணியை எடுத்து பார்த்தீங்கன்று சொன்னால், அச்சத்துக்கு பலவிதமான நியாயமான காரணங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பல நியாயமான காரணங்கள்,
ஆட்சியாளர் நமது அணியில் இல்லாதவராக இருந்து, நமது மார்க்கத்தை சாராதவராக இருந்து, அவரிடத்திலே பொதுவாகவே நீதி இருக்காது என்பதையும் தாண்டி அநீதியானவர் என்றும் தெரிகிற நேரத்தில் ஏற்படுகின்ற அச்சத்தை விட அநீதம் நிரூபணமாக இருக்கிறது குஜராத்திலே. அதுபோல் குஜராத்துடைய அந்த கொடூரம் கொடுமை, இன்றைக்கு நிறைய பேர் குஜராத்தை பேசக்கூடிய நிறைய பேர் பத்திரிகையில் வாசித்த சில உருவங்களையும் படங்களையும் தவிர அவர்களுக்கு குஜராத்திலே என்ன நடந்தது என்கின்ற முழுமையான வரலாறு தெரியாமல் இருப்பது ஒரு பெரியொரு கவலைக்கிடமான விஷயம். குஜராத்துக்கு கவலைப்படுகின்ற அளவில், அந்த குஜராத்தை பற்றி வேதனைப்படுகின்ற அளவில் குஜராத்துடைய வரலாற்றை படித்திருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை, அதை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் இல்லை. அதுக்கு நேரம் இல்லை. எவ்வளோ வேதனையோடு இருக்கிறார்கள், ஆனால் அதை படிக்க நேரம் இல்லை, அதை தெரிந்து கொள்ள நேரம் இல்லை, அதை தெரிந்து கொள்வதற்கான கவனமும் இல்லை. அதே போன்று தான் பாபர் மஸ்ஜித் உடைப்பு, இவைகளெல்லாம் திட்ட தெளிவாக இவர் அநீதியானவர், வரக்கூடிய ஆட்சி அநீதியான ஆட்சி என்கின்ற பதிவை என்ன செய்திருக்கிறது, ஏற்படுத்தி இருக்கிறது. அது அல்லாமல் பிரச்சாரத்தின் பொழுது தேர்தல் பிரகடனங்களாக அவர்கள் முன்வைத்த விஷயங்கள் நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு எதிராக அமையும் என்பதில் யூகங்கள் அல்ல, 100% எமக்கு உறுதியை தருகிறது. பொது சிவில் சட்டம், அது அல்லாமல் காஷ்மீர் பிரச்சனையில் உள்ள அந்த தீர்மானம், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எமக்கு திட்ட தெளிவான ஒரு செய்தியை தருகிறது என்ன, நிச்சயமாக இது முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு அநியாயமான ஆட்சியாக அமையும் என்று ஒரு பயத்தை உள்ள மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியது. இதன் காரணமாக எல்லோரும் அந்த இடத்திலே இடஒதுக்கீடு அது இது என்கின்ற எல்லா விஷயத்தையும் ஒரு புறம் வைத்துவிட்டு எதற்காக வேண்டி உழைத்தார்கள், எதை நினைத்து பேசினார்கள், இவர்கள் வருவது நிச்சயமாக முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிரான அநீதியை தூண்டும், முஸ்லிம்கள் சமுதாயத்துக்கான அதாவது கொடுமையை தூண்டும் என்கின்ற அடிப்படையில் நாம் ஜனநாயக வழிமுறை என்று நம்பியிருக்கக்கூடிய அந்த போலி வழிமுறையில் நமது ஓட்டுக்கள் நம்மளை காப்பாற்றும் என்று ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் இந்த ஓட்டில் உடன்பட்டது போன்று, வரலாற்றில் இதுக்கு முந்தைய உடன்பட்டாங்களாண்டா சொல்ல முடியாது என்று சொல்கின்ற அளவில் உடன்பட்டு என்ன செய்தார்கள், பெரும்பான்மையானவர்கள் ஓட்டளித்தார்கள். ஆனால் நிலைமை என்ன, மிக பெரும்பான்மை வாக்கோடு என்ன செஞ்சாங்க, வெற்றி அடைந்ததை நம்ம பார்க்குறோம். அடுத்த சைடு எதிரணி, எதிரணி மிக பெரும்பான்மை வாக்கோடு வெற்றி அடைந்ததை பார்க்கிறோம். இந்த இடத்திலே ஓரணிக்கு திரளச் செய்ததை நீங்கள் பார்த்து என்று சொன்னால், எதிர் ஓட்டுக்கு ஓரணிக்கு திரளச் செய்ததை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், எந்த அடிப்படையில் ஓரணிக்கு திரண்டார்கள், எத்தனையோ விஷயங்களை இலக்காக வைத்து பேசினாலும் கூட இந்த பாஜக என்கின்ற அந்த 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 சித்தாந்தம், இந்த இவர்களுடைய இந்த இந்த இயக்கத்துடைய சித்தாந்தங்கள் நிச்சயமாக முஸ்லிம் சமுதாயத்தை பாதிக்கும் என்பதை அனுபவப்பட்டு அனுபவபூர்வமாக தெரிந்ததனால் ஓரணியில் திரள்கின்ற அளவில், ஒட்டுமொத்தமாக ஓரணியில் திரண்டார்கள் என்று சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவு திரண்டார்கள் என்று சொல்லுகின்ற அளவில் இந்த தினம் என்ன செஞ்சது, தேர்தல் இருந்தது. ஆனாலும் வெற்றி கொள்ள முடிந்ததா, வெற்றி கொள்ள முடியவில்லை. இந்த வெற்றி கொள்ள முடியவில்லை. இந்த இந்த அனைத்து ஓட்டுகளும் எதை எதை பயந்து வைக்கப்பட்ட ஓட்டுகள், அநீதியை பயந்து. நான் அதைத்தான் இங்கு சொல்ல வந்தேன், அநீதிதான், அநீதி அச்சம் கலந்த சூழல் இவைகளை பயந்துதான் முஸ்லிம்களுடைய நிம்மதி, முஸ்லிம்களுடைய எதிர்காலம், முஸ்லிம்களுடைய பாதுகாப்பு இவைகளை அடிப்படையாக வைத்து தான் என்ன செய்தது, இந்த ஓட்டுகள் போடப்பட்டதை நாம் பார்க்கிறோம். எனவே நீதி நேர்மை ஒவ்வொருவரும் ஆட்சியாளரும் இந்த எதிர்பார்க்கின்ற ஒரு அம்சம், அதே நேரத்தில் அநியாயம் அநீதி இவைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சியாளரும் இருந்து வெறுக்கின்ற அம்சம். ஒருவருடைய ஆட்சி நிச்சயமாக அநியாயமாக அமையும் என்பதை அனுபவமும் வரலாறும் சொன்ன பின்னால் நாம் எல்லாம் என்ன செய்தோம், ஓட்டில் ஒற்றுமையாக ஒன்று திரண்டோம். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, முஸ்லிம் சமுதாயம் இந்த ஓட்டு கலாச்சாரமும் இந்த அதாவது தேர்தல் விஷயங்களும் எமக்கு சொல்லித்தந்த மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா, முஸ்லிம் சமுதாயம் தமது உண்மையான வெற்றியை அடைவதற்கான வழிகளை இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. அதுதான் மிக கவலைக்கிடமான விஷயம். இஸ்லாமிய சமுதாயம் தீர்வு என்று எதை நினைக்கிறது தெரியுமா, இஸ்லாமிய சமுதாயம் என்று சொல்கிறத விட பலகீனப்பட்ட மக்கள், இஸ்லாமிய சமுதாயத்தில் பலகீனப்பட்ட மக்கள் தீர்வு என்று எதை நினைக்கிறார்கள் தெரியுமா, பிரச்சனையை ஏற்படுத்தியவன் ரெண்டு சாய்ஸ் தருவானே அதில் ஒன்றைத்தான் தீர்வு என்று நினைக்கிறார்கள். அவனே நெருப்பு மூட்டிவிட்டு, அவனே பிரச்சனையை தூண்டிவிட்டு, அவனே எல்லா விஷயத்திலும் மீடியாக்கள் எல்லா விஷயத்திலும் காரணமாக அமைந்து விட்டு, இதுதான் உங்களுக்கு தீர்வென்று எவன் கிரியேட் பண்ணி ரெண்டு தீர்வை தந்தானோ அதில் ஒரு தீர்வை தான் நமது தீர்வாக நாம் நினைக்கிறோம். எவன் எய்ட்ஸை உண்டாக்கினானோ அவனே எய்ட்ஸ் ஒழிப்பு தினம் வைத்திருக்கிறான். எவன் எய்ட்ஸை உண்டாக்கினானோ அவனே எய்ட்ஸ் ஒழிப்பு தினம் என்கின்ற ஒன்றை என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். எனவே நாம் எய்ட்ஸுக்கு தீர்வாக எதை நினைக்கிறோம்,
எவன் எய்ட்ஸ் ஒழிப்பு தினம் ஒன்று வச்சிருக்கிறானோ அதுதான் எய்ட்ஸுக்கு தீர்வு. இப்படி நினைக்கின்ற லெவலில் முஸ்லீம் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. அழகான தீர்வுகளை கொண்ட ஒரு மார்க்கத்திலே இருந்து கொண்டு, அழகான வழிகாட்டலை கொண்ட ஒரு மார்க்கத்திலே இருந்து கொண்டு, எல்லா காலங்களிலும் அனுபவ ரீதியாக இஸ்லாம் சந்தித்த விஷயங்களை கொண்டு எழுதப்பட்ட வரலாறுகளோடு நாம் இருந்து கொண்டு நாம் தீர்வு எங்கே நினைக்கிறோம் தெரியுமா? எமக்கு இந்த ஜனநாயகம்தான் தீர்வு சொல்லும், எமக்கு இந்த ஜனநாயக ஓட்டுக்கள் தான் தீர்வு சொல்லும் என்கின்ற இந்த சிந்தனை போக்கால் இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி அடைந்ததை விட, முன்னேறியதை விட நஷ்டங்களை சந்தித்தது தான் அதிகம். வெறும் இந்திய வரலாற்றை மட்டும் நான் சொல்லவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, அல்ஜீரியா வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், இன்னும் உள்ள அதாவது நான் தேர்தலை வைத்து சொல்கிறேன், தேர்தலை வைத்து சொல்கிறேன், அண்மையில் எகிப்திய வரலாற்றை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், எல்லாம் எதன் பின்னால் நடந்தவைகள்? உத்தியோகபூர்வ தேர்தல், உத்தியோகபூர்வ தேர்தலுக்கு பின்னால் ஏற்பட்ட விளைவுகள் எல்லாம் தேர்தல் அடிப்படையில் நடந்தவைகள் தான். ஆனால் அதற்கு பின்னால் முஸ்லீம் சமுதாயத்துக்கு சிறந்த விளைவுகள் கிடைக்கின்றனவா அல்லது கேடான விளைவுகள் கிடைக்கின்றனவா என்பதை வைத்து இன்னும் முஸ்லீம் சமுதாயம் பாடுபட்டது போன்று இல்லை. இன்னும் எப்படி சிந்திக்கிறார்கள் தெரியுமா? அடுத்த முறை ஓட்டை ஒழுங்காக போட வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். முஸ்லீம் சமுதாயத்துடைய சிந்தனை எப்படி போகுது தெரியுமா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் பிறகு கூட அடுத்த முறை பிளான் பண்ணி ஓட்டு போட வேண்டும், நாமெல்லாம் ஒரு அணியில் சேர்ந்து ஓட்டு போட வேண்டும். ஒரு அணியில் சேர்வது நல்லது, ஓட்டு போடுவதற்கல்ல. இதை இன்னும் இன்னும் எவ்வளவு நினைச்சாலும் இந்த சமுதாயம் என்ன செய்யவில்லை, அந்த பகுதியை என்ன செய்யவில்லை, யோசிக்கவில்லை. ஓட்டு போடுவதென்பதும் தேர்தலில் நாம் கையிடுவதென்பதும் எமக்கு சில சில அற்பமான தீர்வுகளை வேண்டுமென்றால் கொண்டு வந்து தரலாம், சில சந்தோஷங்களை எமக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம், சில விடிவுகளை எமக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம். ஆனால் ஒரு காலமும் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற முஸ்லீம் சமுதாயத்துடைய விடிவு அல்ல அது. இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற முஸ்லீம் சமுதாயத்துடைய விடிவு அல்ல என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், உறுதியாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே தீர்வுகள் என்ன, தீர்வு என்று சொன்னால் என்ன என்பதை நாம் சரியான முறையில் அடையாளமிடாத வரைக்கும், அதை தெரிந்து கொள்ளாத வரைக்கும், விரிந்த அடிப்படையில் சிந்திக்காத வரைக்கும், விரிந்த அடிப்படையில் நாம் அவைகளை மனந்திறந்து பேசாத வரைக்கும், குறுகிய பேச்சும் குறுகிய இயக்கங்களின் உள்நோக்கங்களின் பின்னால் நடக்கக்கூடிய சில விஷயங்களும் தான் எமக்கு என்ன செய்யும், இதற்கு முன்னால் முன்வைக்கப்படுமே தவிர நிச்சயமாக அது இஸ்லாம் அல்ல, அது நிச்சயமாக இஸ்லாம் அல்ல. நாம் முஸ்லீம்களாகிய நாம் வெற்றி என்பது அல்லாஹு தாலா சொல்வதை போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போன்று அல்லாஹு தாலா உங்கள் மீது போட்ட இழிவை எடுப்பதாக இருந்தால் தீனின் பக்கம் திரும்பும் வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்யாது, அந்த இழிவு போகாது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக நான் சொல்லவில்லை, தற்காலிகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தீர்வுகளை எல்லாம் புறக்கணிங்கள் என்று சொல்லவில்லை. ஒரு எலெக்ஷன் மூலம், ஒரு தேர்தல் மூலம் நமக்கு சில தீங்குகளை தடுத்து கொள்ள முடியுமா, முஸ்லீம் சமுதாயமாக முயற்சிக்க வேண்டும். சில அநீதங்களை தடுத்து கொள்ள முடியுமா, முயற்சிக்க வேண்டும். ஆனால் இதுதான் நமது இலக்கு என்று நினைக்கிறோம் பாருங்கள், இதுதான் நமது கடைசி என்று நினைக்கிறோம் பாருங்கள், இதில் தான் நாம் பிழைவிடுகிறோம். இதெல்லாம் நமது கடைசி. நமக்கு சரியான இலக்கு வரும் வரைக்கும், நமக்கு சரியான இடம் வரும் வரைக்கும் இதையே நாம் இலக்காக நினைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் பாதைகளை என்ன செய்து விடுவோம், மிஸ் ஆக்கி விடுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது அடிப்படை. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பிரச்சனை ஏற்படுத்துகின்றவர்களே நமது கையில் தருகின்ற தீர்வுகளை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, நாம் ஏற்றுக்கொண்டு விடக்கூடாது. இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து இந்த தீர்வை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும்.